ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம பம்ப்கின் கூட, பூசணிக்காய் கூட, இல்லை பூஜை கூட அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி கூட தான் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஆரஞ்சு கலர் கூட நான் போட்டது போட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக வரவும் இந்த கூட உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு இந்த ஒயர் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த வழியாக நீங்கள் எடுத்துகிட்டு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அளந்து எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஆறு அடி எடுத்துக்கோங்க. முன்பக்கம் 3, பின்பக்கம் 3 வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கேலில் மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சா அதுதான் 1 அடி. அது மாதிரி நீங்கள் அளந்து 6 அடி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் ஸ்கேலில் அளந்து கட் பண்ணிக்கிட்டால் போதும். மீதி ஒயர்லாம் இந்த மாதிரி அந்த கட் பண்ண ஒயரை வச்சே நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மற்ற எல்லா ஒயரும் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 6 அடியில் 15 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் எண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 6 அடியில் 15 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது மாம்பழ சீசன், அதனால் மாம்பழம் வச்சு நான் இந்த கேக்கு குக்கர்லேயே செஞ்சுருக்கேன். இதுக்கு நமக்கு அவன்லாம் தேவையில்லை, முட்டையும் போடாமல் செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கூடை போட ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த லெமன் எல்லோ கலரே ரன்னிங் ஒயராக எடுத்துக்கலாம். 2.5 அடி சைடு விட்டுக்கோங்க. பாருங்கள், ஸ்கேலில் அளந்துட்டேன். அளந்துட்டு 2.5 அடி விட்டுட்டு இந்த ரைட் சைடு, நம்ம வலது கை சைடு ரன்னிங் ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்து சமமாக இப்படி மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ரன்னிங் ஒயரையும் இதையும் வச்சு போடணும். நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே ஒன்று மேலே ஒன்று மாட்டுங்க. மாட்டிட்டு அடிப்பக்கமாக ஒரு ஒயரை எடுத்து இப்படி மேலே வைக்கணும். பேசிக் நாட்டு தான் நம்ம போடுறோம். அந்த சைடும் அடிப்பக்கமாக உள்ள 2.5 அடி அளந்து விட்டோம்ல, அதையும் சைடில் இந்த மாதிரி வர மாதிரி விட்டுருங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாட் வந்துடும், நார்மலான ஒரு பூ வந்துடும் நமக்கு. அவ்வளோதான், நமக்கு இந்த வலது கை பக்கம் நம்ம ரன்னிங் ஒயர் இருக்கணும். மேலையும் கீழையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சைடில் 2.5 அடி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அளந்து பார்க்கணும். நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த நாட்டு போட்டதுனால, அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளுனீங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். திரும்பவும் அளந்து பார்த்து உங்களுக்கு 2.5 அடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2.5 ஸ்கேல் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதை சைடில் விட்டுருங்க. எப்பயுமே மேலையும் கீழையும் நம்ம கட் பண்ண ஒயர் வர மாதிரி வச்சுக்கோங்க. வலது கை பக்கம் சாப்பிட்ற கை பக்கம் இந்த ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் இருக்கணும், கட்டோடு இருக்கும்ல அது இருக்கணும். ஒரு தடவை மட்டும் மேலையும் கீழையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து 2வது ஒயர் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இதை சமமாக மடித்து அது மேலே விடுங்க. எப்பையும் போடுற பேசிக் நாட்டு தான். அடியில் உள்ள ஒயரை எடுத்து அது மேலே வச்சு போட்டிங்கன்னா வந்துடும் அந்த பேசிக் நாட்டு. மேலையும் கீழையும் சரியாக இருக்கா அப்படின்னு எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 15 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும்தான் நீங்கள் மேலையும் கீழையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறீங்க. இப்போ 3வது நாட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சரிசமமாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு அது மேலே இந்த ஒயரை கட் பண்ண ஒயரை மாட்டிடுங்க. மாட்டிட்டு அடிப்பக்கமாக உள்ள ஒயரை எடுத்து மேலே விடுங்க. மேலே விட்டுட்டு அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நாட் பேசிக் நாட் நமக்கு வந்துடும். நீங்கள் பொறுமையாக அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இடையில் அந்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த பம்ப்கின் மாதிரி வரத்துக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போது மேலையும் கீழையும் செக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குல்லனா கீழே இருக்கிறத கொஞ்சமாக மேலே தள்ளிட்டு எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கத்துக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நான் 15 பூவும் போட்டுட்டேன். 15 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் 2.5 அடி விட்டுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி அளந்து இந்த பக்கமும் 2.5 அடி அளந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். கூடையோட அந்த கட்டோடு இருக்கும் இல்லையா, அதிலிருந்து கட் பண்ணிடுங்க. திரும்பவும் அந்த ரன்னிங் ஒயரையே எடுத்து வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரையே எடுத்துகிட்டு அந்த சைடில் 2.5 அடி அளந்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு
ரன்னிங் ஒயரை மடிச்சிருக்கோம் இல்லையா, அதை அது மேலே மாட்டிட்டு பாருங்கள். திரும்பவும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த 2.5 அடி அளந்தது கீழ்ப்பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு மாட்டுங்க. அப்போது சைடில் அந்த ஒயர் வந்துடும் நமக்கு அந்த ஹோல்ஸில் விட்டு எடுக்கும்போது. இப்போது 2.5 அடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் அளவுக்கு சமமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு சைடுலேயும் கட் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி 2.5 அடி கட் பண்ணி விட்டுறணும். இப்போது நமக்கு நடு லைன் தெரியணும், மேலே 4 லைன் கீழே 4 லைன் போடணும். அதனால் அந்த சென்டர் லைனை அடையாளத்துக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும். இது எதுக்குன்னா, நம்ம மேலே 4 லைனு கீழே 4 லைன் வரணும். அப்போ தான் நமக்கு கூட சரிசமமாக வரும். ஒயர் இல்லைன்னா ஒரு பக்கமே போட்டுட்டு போனீங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். அதனால் மேலே 4 லைன் கீழே 4 லைன் அந்த சென்டர் லைன்லேருந்து போடணும். போட்டுட்டு சைடில் அந்த 2.5 அடி ஃபஸ்ட்டு லைன் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதில் அளந்து கட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. மொத்தம் நமக்கு 9 லைன் வரும். நடுப்புற ஒரு லைன் இல்லாமல் மேலே 4 லைன் கீழே 4 லைன் வரும். அப்போ நமக்கு மொத்தம் 9 லைன் வரும். அதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மேலே 4 லைன் போட்டாச்சு, அதுக்கும் கீழே 4 லைன் போடணும். அப்போ இப்படி திருப்பிக்கோங்க. அந்த நடு லைன்லேருந்து இந்த பக்கம் 4 லைன் நம்ம போடணும் இல்லையா, அதுக்காக இப்படி திருப்பிக்கோங்க. முன்னாடி போட்ட மாதிரியே தான் சைடில் அந்த போகிற ஒயரை வச்சு அந்த 2.5 அடி அளந்து பாருங்கள். இந்த சைடில் போகுது இல்லையா, அந்த ஒயர்லேருந்து அளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த ஒயர் கீழ்ப்பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு போடுங்க. இந்த பக்கமும் 4 லைன் நம்ம போடணும். அதே மாதிரியே போட்டுட்டு இந்த சைடில் லாஸ்ட்டில் வரும்போது நீங்கள் 2.5 அடி அளந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி செக் இதே மாதிரியே இந்த பக்கமும் 4 லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இது போட்டுட்டேன். 4வது லைன் இப்போ போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டு 2 நாட்டு தான் போடலை பாருங்கள். அதை தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். நம்ம இதை போட்டுட்டால் நமக்கு அடி போட்டுட்ட மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். அங்கே பாருங்கள் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயர் நமக்கு கட்டில் உள்ளது தனியாக நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துட்டு அதை ரன்னிங் ஒயராக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அதை மடித்து அடுத்து மேலே போடுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டேன். மேலே போடுறதுக்கு சுற்று போடுறதுக்கு இது அப்படியே சுற்றி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். 3 லைன் நம்ம இந்த ஒயரில் போடணும். இந்த ப்ரௌன் கலர் வச்சு 3 லைன் போடணும். நான் 2வது நாட்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே போட்டுட்டே வாங்க. கார்னர் திருப்புறது எப்படி அப்படின்னு காட்டுறேன். லாஸ்ட்டில் வந்து பாருங்கள், இப்போ கடைசி வரைக்கும் இதை போட்டுகிட்டே வந்துட்டேன். அங்கே ஆரம்பிச்சிருக்கேன், மேலே வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நான் ப்ரௌன் கலர் ஒயர் வச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டில் வரும்போது இந்த நாட் போட்டுட்டு அந்த சைடுலேயே இந்த பக்கம் சைடு பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம 2.5 அடி அளந்து விட்டோம் இல்லையா, அந்த சைடு அந்த ஒயரையும் இந்த ப்ரௌன் ஒயரையும் நம்ம சேர்த்து போடணும். அதையும் சேர்த்து போட்டாக்க இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம திருப்பியாச்சு. மூளை திருப்புறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பிட்டாவே உங்களுக்கு இதுக்கு மேலே கூட மேலே வந்துடும். முக்கோணம் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த இடம் மட்டும். மித்த இடம்லாம் டைமண்ட் மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடம் மட்டும் முக்கோணம் மாதிரி வரும், அந்த கார்னர் திருப்புற இடம் மட்டும். அவ்வளோதான், ஈஸி தான். அப்படியே சைடில் போகிற ஒயரை நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரணும். அந்த ப்ரௌன் கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு போட்டுகிட்டே வாங்க. அந்த நடுப்புற நம்ம அடையாளத்துக்கு முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அதை இனிமே நீங்கள் அந்த முடிச்சியே எடுத்துடலாம். இனிமே அது தேவையில்லை. இதை அப்படியே போட்டுகிட்டே வரணும். கார்னர் திருப்புறது மூளை திருப்புறதும் இந்த கூடையில் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். அதை போட்டுகிட்டே வந்துட்டேன். அதுக்கு அப்படியே சைடில் வரும் இல்லையா, அந்த ஒயரை அப்படியே எடுத்து போட்டுடணும். இப்போ 2வது மூளையும் நம்ம திருப்பியாச்சு. அந்த இடம் மட்டும் முக்கோணம் மாதிரி வரும் பாருங்கள், அதை தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த வரிசையும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அந்த சைடில் மேலே வருது இல்லையா, அந்த ஒயரை வச்சு போட்டுகிட்டே வரலாம் ரன்னிங் ஒயரோடு சேர்த்து. இப்போ நான் கீழே போட்டுட்டு காட்டுறேன். அந்த மூளை வரும்போது
இப்போ அந்த கடைசி நம்ம வந்தாச்சு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான், இந்த சைடு போகிற ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் வர ஒயரை எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணணும். இந்த பக்கமாக திருப்பினோம்னா பாருங்கள், இந்த பக்கம் 2 அடி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். அந்த சைடில் வர ஒயர் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுதான் மூளை திருப்புறது. இப்போ இது 3வது கார்னரும் திருப்பியாச்சு, நம்ம முக்கோணம் மாதிரி அந்த மாதிரி வரும் அந்த இடத்துல மட்டும். 1, 2, இது 3வது கார்னர், இதையும் திருப்பியாச்சு. இந்த பக்கமும் நம்ம அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பித்த இடம் அங்கே வந்துடும். இந்த கார்னர் பாருங்கள், அதையும் திருப்பியாச்சு. திருப்பிட்டு நம்ம ஏணிப்படி முடித்து போட்டு நம்ம இந்த கூடையை முடிக்கணும். இது கடைசி நாட்டு, அந்த பக்கம் மூளை திருப்புனாக்கா அது கடைசி பூவாக வந்துடும். ஏன்னா நம்ம ப்ரௌன் கலர் ஒயர் வச்சு 2வது நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து இந்த மாதிரி மடித்து அது உள்பக்கமாக வச்சுக்குவோங்க கையை. அது அடியில் இருக்கணும் ரன்னிங் ஒயர் பாருங்கள். அந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, ப்ரௌன் கலர்லேருந்து எடுத்து அந்த ஒயரை இந்த மாதிரி லூஸ் பண்ணி கீழே தள்ளிட்டு அதை மேலே தள்ளினிங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸ்க்குள்ளார இந்த ரன்னிங் ஒயரை அந்த ஓட்டையில் விடணும். மடித்து பாருங்கள், இந்த மாதிரி மடித்து அடிப்பக்கமாக அந்த ரன்னிங் ஒயர் வர மாதிரி விடுங்க. விட்டுட்டு அதுக்கு மேலேயே போகுது இல்லையா, அந்த பூவிலையே போகும், அந்த ஒயரை இந்த ஹோல்ஸ்க்குள்ளாரையே விடுங்க. இந்த பக்கமாக உள்பக்கத்துலேருந்து விடக்கூடாது, இப்படி வெளிப்பக்கமாக இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் விடணும். விட்டுட்டு அந்த மேலே போகிற ஒயரை கீழே தள்ளுனாக்கா நமக்கு ஈஸியாக வந்துடும். கீழே தள்ளிக்கிட்டே அந்த மேலே போகிற ஒயரை இழுங்க. இழுத்திங்கன்னா அது நல்லா டைட் ஆகிடும், உள்பக்கம் ரன்னிங் ஒயரையும் அதுக்கப்புறம் இழுத்திங்கன்னா அந்த ப்ரௌன் ஒயரும் உள்ளார வந்துடும். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாத இருக்கும், அதுக்கு தான் நம்ம ஏணிப்படி முடித்து போடுறது. ஏணிப்படி முடித்து போடாமல் போட்டாக்கா ஒரு லைன் மேலேயும் ஒரு லைன் கீழேயும் வர மாதிரி இருக்கும் நம்ம முடிக்கும்போது, கூட முடிக்கும்போது. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை பாருங்கள், இந்த மாதிரி சைடில் எடுத்து அந்த கேப்பு வழியாக எடுத்து அடுத்த 2வது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், போட ஆரம்பிக்கணும். அப்படியே அந்த மடங்கி வரும். அந்த மேலே சைடில் விட்டு நம்ம அந்த ப்ரௌன் ஒயரை எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம போட்டோம்னாக்க ஒயரை கட் பண்ணாமையே 2வது லைன் நம்ம இப்போ ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான், இதான் ஏணிப்படி முடிச்சின்னு சொல்கிறது. இப்போ அப்படியே போட்டுகிட்டே வந்து திரும்பவும் 2வது லைன்லேருந்து 3வது லைனுக்கும் ஏணிப்படி முடித்து போடணும். இப்போ சைடில் கொஞ்சம் சொருகிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு லைன் போடும்போது நம்ம கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரௌன் ஒயரு அதை உள்பக்கம் நல்லா சொருகி விட்டுருங்க. ஒரு 5-6 நாட்டில் சொருவிடுங்க. பாருங்கள் காட்டுறேன் நான், உள்பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் போகிற மாதிரி அதை உள்பக்கம் சொருவிடுங்க. அப்போ தான் நமக்கு கூட பிரியாமல் இருக்கும். இது ஃபஸ்ட்டு லைன் நம்ம போடும்போது போட்ட ப்ரௌன் கலர் ஒயர் லைன் அது. அதை சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது லைன் நமக்கு அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நான் பாருங்கள் இப்போ அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டேன். போட்டுகிட்டே வந்துட்டு ஏணிப்படி முடித்து போட்டு முடிக்கணும். மொத்தம் 3 லைன் நம்ம இந்த ப்ரௌனில் அது மாதிரியே போடுறோம். திரும்பவும் பாருங்கள் ஏணிப்படி முடித்து நான் எப்படி போடுறேன்றதை காட்டுறேன், அதை போட்டு எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி போட்டுட்டால் உங்களுக்கு 3 லைனும் கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆரம்பித்த லைன்லேருந்து கீழே அந்த நாட்டை லூஸ் பண்ணி மேலே இழுக்கணும். அந்த கீழே இழுத்துட்டு அதை மேலே கொஞ்சம் இழுத்தாக்க பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸில் இந்த உள்பக்கமாக ரன்னிங் ஒயரை வச்சுக்கிட்டு அதை கொஞ்சமாக மடித்து அதுக்குள்ளார விடணும். அந்த ஹோல்ஸ்க்குள்ளார ஓட்டக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு பாருங்கள் அந்த பின்பக்கமாக அந்த ஒயர் வரும், அந்த மேலே போகிற ஒயரு, அதை எடுத்து கொஞ்சம் இப்படி முன்பக்கமாக வச்சு இந்த மாதிரி மேலே இருக்கிறத பாருங்கள் இப்படி தள்ளிட்டு போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். மேலே இழுத்துட்டு சைடுலையும் உள்ளார இருக்க ரன்னிங் ஒயரையும் இழுத்துடணும். பார்த்தீங்களா, உள்பக்கம் வருது. இப்போ நமக்கு எங்கே ஆரம்பிச்சிங்க அந்த 3 லைனும் எங்கே முடிச்சிங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது. இப்போ கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு அதை கட் பண்ணிடுங்க, ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண ஒயரை கொஞ்சம் சொருகி விட்டுருங்க, உள்பக்கமாக சொருகிடணும். அப்போ தான் பிரிஞ்சு உங்களுக்கு வராமல் இருக்கும். இப்போ 3 லைன் அந்த ப்ரௌன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சொருக விட்டு கட் பண்ணியிருந்தோம், அதை உள்ளார சொருகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போது 3 லைன் மட்டும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்தது அந்த லெமன் எல்லோ கலர் எடுத்து அதில் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க, நான் அந்த மாதிரி நூல் போட்டு அதை கட்டி வச்சுக்கோங்க, கவரோடையே இருக்கக்கூடாது. அதை தான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. சொருகிற அளவுக்கு எப்பையும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு போடணும். மடித்து பாருங்கள், அது அடியில் இருக்கணும். அந்த கொஞ்சமாக விட்டுருக்கோம் இல்லையா சொருகிறதுக்கு, அது அடிப்பக்கமாக இருக்கணும். இப்போது பாருங்கள் சைடில் வந்துருச்சு, அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருக்கிறது. நம்ம இப்போ ப்ரௌன் கலர் ஒயரும் நம்ம போடும்போது எப்படி நம்ம போட்டுக்கிட்டு வந்தோமோ அதே மாதிரியே இந்த ஒயரையும் மூணு லைன் நீங்கள் போடுங்க. அந்த சைடில் விட்ட ஒயரை உள்பக்கம் கொஞ்சம் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி ஏணிப்படி முடித்து போட்டு நீங்கள் மூணு லைன் சுற்றி போட்டுட்டு வாங்க. அதை சொருகி விட்டுட்டேன், அந்த கொஞ்சம் சைடில் விட்டுருந்ததை அதை சொருகிட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம ப்ரௌன் ஒயர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி சுற்றி சுற்றி போட்டுட்டு வந்துருங்க. ஏணிப்படி முடித்து போட்டு போட்டு சைடில் வந்து கேப்பில் வரும். அதே மாதிரி பாருங்கள் போட்டுட்டேன். போட்டுட்டு அந்த ஒயரை மூணு லைனும் ஏணிப்படி முடித்து போட்டு பாருங்கள் முடிச்சிட்டேன். இப்போ அந்த ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக இருக்கும் இல்லையா பாருங்கள், இதுதான் ரன்னிங் ஒயரு. அதை கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த உடனே சொருகி விட்டுருங்க. மேலே மூணு லைன் போட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, வந்துட்டு மீதி உள்ளதை உள்பக்கம் ஒரு அஞ்சு பூ வரைக்கும் சொருவி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ஒயரை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்டி வச்சுக்கோங்க. கவர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு அந்த ஸ்கேலில் ஒன்றரை அடியில் கட் பண்ணணும். பாருங்கள் ஒரு அடி வச்சுட்டு அந்த பின்பக்கமாக கொண்டு வந்தால் அரை ஸ்கேல் வரணும். ஒன்றரை அடி எடுத்துக்கோங்க. ஒன்றரை அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் பதினாறு ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஒன்றரை அடியில் பதினாறு ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போது மேலே இருந்து பாருங்கள், நான் ஒன்று ரெண்டு மூணு எந்த பூவிலேருந்து வேணாலும் எந்த நாட்டு பக்கத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதை இந்த பக்கம் சொருகி விடுங்க. மேலே நமக்கு ஒயர் எப்படி வருதோ அது மாதிரியே தான் வரணும். அப்படியே பின்பக்கமாக வச்சு அந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி பாருங்கள். மேலே நமக்கு நாட் போடுறதுக்கு இன்னொரு நாட் எக்ஸ்ட்ரா வரணும். அதனால் நம்ம இந்த மாதிரி சொருகிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த மாடல் வரும், பம்ப்கின் மாடல் வரும். உள்பக்கம் ஒரு அஞ்சு லைன் வரைக்கும் சொருகி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாமல் வரும். மேலே நமக்கு அந்த சைடில் மேலே வர ஒயர் வந்து போடுற மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி உள்பக்கமாக அந்த மாதிரி திருப்பி அப்படி போட்டுருங்க. உள்பக்கமாக திருப்பி சொருகி விடுங்க. பாருங்கள் அந்த ஒரு இதுலேயே ஒரு லைன்லேயே ரெண்டு ஒயர் இப்போ நமக்கு வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் உள்பக்கத்துலேருந்து பாருங்கள் எண்ணி பாருங்கள். உள்ளேருந்து நம்ம சொருகின லைன்லேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் விட்டுட்டு மூணாவது லைனில் சொருகுங்க. உள்பக்கம் சொருகினதுலேருந்து ரெண்டு லைன் விட்டுட்டு மூணாவது லைனில் சொருகணும். நமக்கு மேலே பார்க்கும்போது நடுப்புற மூணு லெமன் எல்லோ கலர் வரும், அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் நடுப்புற மேலேருந்து பார்க்கும்போது மூணு ஒயர் அது வரும். உள்பக்கத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது மூணாவது லைனில் சொருகணும். ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லைனில் சொருகணும். நம்ம அதையும் சேர்த்து நம்ம போட போகிறோம், அதனால் அந்த மாதிரி சொருகுங்க. இதே மாதிரி பதினாறு ஒயரையும் நீங்கள் சொருகிக்கிட்டே வாங்க. நமக்கு அந்த கேப் சரியாக இருக்கும். பதினாறு ஒயரையும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லா ஒயரையும் பாருங்கள் சொருகியாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும். ஒரு லைன்லேயே ரெண்டு வர மாதிரி வரும், அந்த ப்ரௌன் சொருவிருக்கிற இடத்துல மட்டும் அந்த மாதிரி வரும். இப்போ நான் அந்த ப்ரௌன் கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு பூ போட போகிறோம். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லைன்லேயே ரெண்டு பூ வர மாதிரி நமக்கு வரும் மேலே போடும்போது. இப்போ ரன்னிங் ஒயர் அந்த எல்லோ எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு போட்டுக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மேலே மூணு வரும் இல்லையா, அதில் ரெண்டாவது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நடுப்புற மூணு லெமன் எல்லோ கலர் வரும், அதில் ரெண்டாவது ஒயர்லேருந்து நடுப்புற இருக்கிற ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் போடுறதுக்கு. பாருங்கள் இப்போ ரெண்டு போட்டுட்டேன் இல்லையா, இப்போ அந்த ப்ரௌன் சொருவிருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு பூ போடுறோம். பாருங்கள் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு நாட் நமக்கு கிடைக்கும்.
ப்ரௌனும் சேர்த்து. இப்போ அடுத்தது மூணு வரும், இந்த ஒயர் மூணு ஒயர் வரும், லெமன் எல்லோ கலர் வந்து மூணு ஒயர் வரும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும், மேலே போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு தெரியாது, சரியாயிடும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் மூணு ஒயர் நடுப்புற வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஒயர் வரும், அந்த மாதிரி அது அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு அந்த உப்பிட்டு வர மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நடுப்புற மூணு ஒயர் வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மூணு நாட்டு வரும் எல்லோ கலர், அதுக்கப்புறம் ப்ரௌன் வரும், அந்த மாதிரியே வரும். இது மாதிரியே சுற்றி போட்டுகிட்டே வந்துடுங்க. ஏணி படி முடித்து போட்டு ஃபஸ்ட் லைன் மட்டும் இப்படி இருக்கும், அடுத்த லைன் உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் உப்பலாக வர மாதிரி வந்துடும். அந்த ப்ரௌன் ஒயரை விட்டுறாதீங்க, ப்ரௌன் ஒயரையும் சேர்த்து போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுகிட்டே வந்துட்டேன். அந்த ஒயரை வந்து நீங்கள் சொருகி விட்டுருங்க, சைடில் கொஞ்சம் சொருக விட்டுருந்தோம் இல்லையா, அதை சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு ஏணிப்படி முடித்து தான் போடுறோம். நம்ம கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஏணிப்படி முடித்து போட்டு அதுக்கு அடுத்த லைனு அப்படியே அந்த எல்லோவே வச்சு போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நான் ஏணிப்படி முடித்து தான் போடுறேன். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த ஈஸி தான் ஏணிப்படி முடித்து. இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடித்து போட்டு அடுத்து ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். சைடிலிருந்து அப்படியே மேலே வரும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது லைன் ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி ஏணிப்படி முடித்து போட்டு சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. மொத்தம் ஒம்பது லைன் இந்த மாதிரி போடணும். ப்ரௌனையும் சேர்த்து போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒம்பது லைன் போட்டாச்சு. இப்போ அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி நம்ம உள்ளார கொஞ்சம் சொருகிடலாம். கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. மொத்தம் ஒம்பது லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த உள்பக்கமாக சைடில் சொருகி விட்டுருங்க. இப்போ சொருகியாச்சு. நம்ம அடுத்து பாருங்கள், இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை இப்போது நம்ம சொருகி விட்டுற போகிறோம். உள்ளார ஒம்பது லைன் போட்டுட்டு அந்த ப்ரௌன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அதை ரெண்டாவது லைன்லேருந்து சொருக ஆரம்பிங்க. ரெண்டாவது லைன்லேருந்து ஒரு அஞ்சு நாட்டு வரைக்கும், அஞ்சு முடிச்சு வரைக்கும் அது சொருகி விட்டுருங்க. அதை ரொம்ப போட்டு இழுக்க வேண்டாம். ரெண்டாவது பூவிலேருந்து சொருகிட்டே வாங்க போதும். பிரியாமல் உங்களுக்கு இருக்கும், ஒரு அஞ்சு வரைக்கும் அது சொருகணும். கட் பண்ணாமல் அதை உள்ளார வச்சு அப்படியே ஜாயின் பண்ணி தெரியாத அளவுக்கு கூட போடலாம், ஆனால் அது கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தாக்க. அதனால் இந்த மாதிரி உள்பக்கமாக சொருகிடுங்க. சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரியும். இதே மாதிரி எல்லா ப்ரௌன் ஒயரையும் இப்போ நம்ம சொருவிட்டோம். அந்த கலர் ஒயர் மட்டும் உள்ளார சொருகிடுங்க. ப்ரௌன் கலராக வரதை மட்டும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம ஒன்றரை அடி வெட்டினதில் நான் உள்ளார வரைக்கும் சொருகிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உள்ளார சொருகிடுங்க. அவ்வளோதான், இப்போ சொருகியாச்சு. இப்போ அடுத்து மேலே எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது திரும்பவும் அந்த எல்லோ கலர் ஒயரை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி உள்ளார கொஞ்சம் சொருகிறதுக்கு எப்பவும் போல் விட்டுட்டு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நடுப்புற எல்லோ மூணு வரும் இல்லையா, அதில் நடு ஒயர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. எப்பையும் போல் இந்த மாதிரி மடிச்சுட்டு சொருகி விட்டுருங்க. போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லையா, அதை உள்ளார சொருகி விட்டுறணும். சொருகிட்டு அப்படியே சுற்றி போட்டுட்டு வரணும். நம்ம அந்த ப்ரௌன் கலர் ஒயரு இப்போ உள்பக்கம் சொருகிட்டோம், அதனால் அந்த இடத்துல மட்டும் அடுத்து வர ஒயரை வச்சு அப்படியே போடுவோம். அப்படி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கேப்பு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேர்த்து வச்சு இழுத்து வச்சு போடுங்க. அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து மேலே மேலே வரும்போது தெரியாது உங்களுக்கு. பாருங்கள், அந்த இடம் மட்டும் அந்த ப்ரௌன் ஒயர் உள்ளார சொருவிட்டோம் இல்லையா, அந்த சொருகி இருக்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு லைனே நமக்கு வராமல் இருக்க போகுது, அதனால் அந்த எக்ஸ்ட்ரா வந்ததை நம்ம இந்த மாதிரி சொருகணும். சொருகினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும், அந்த உருவம் நமக்கு வரும்.
இப்போ இனிமே அந்த மாதிரி சுற்றி வர ஒயருங்களை அந்த எல்லோ ஒயர் மட்டும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. மூணு லைன் அந்த மாதிரி போடுங்க. நம்ம சைடில் விட்டுருந்ததை நான் இப்போ உள்ளார சொருகிறேன். இப்போமே சொருகி விட்டுறலாம். சொருகிட்டு சுற்றிலும் அப்படியே மூணு லைன் போட்டுட்டு வாங்க. ஏன் இப்படி முடிச்சு எப்பயும் போடுற மாதிரி இந்த எல்லோ கலர் வச்சு அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இப்போது மூணு லைனும் நான் போட்டுட்டேன். உள்ளார பாருங்கள் வருது. அந்த ரன்னிங் ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். மூணு லைன் முடிச்சுட்டு நமக்கு ஏணிப்படி முடித்து போட்டு கட் பண்ணி உள்பக்கம் சொருகி விட்டுருங்க அதை. இப்போது அடுத்து ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரையும் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக சொருகிறதுக்கு எப்போவும் போல தான் விட்டுட்டு போடுங்க. பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் நாட்டு போட்டாச்சு. அதில் மேலே பாருங்கள் அந்த ஷேப் அப்படியே உங்களுக்கு வந்துடும். இப்போது அதை கொஞ்சமாக ப்ரௌன் விட்டுருக்கோம் இல்லையா, அதை உள்ளு பக்கம் சொருகி விட்டுருங்க. இதையும் அப்படியே சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வாங்க. ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு போடணும். மேலே உங்களுக்கு மூணு லைன் இந்த ப்ரௌனும் போட்டுருங்க. இப்படி சைடில் வரும். அந்த விட்டுருந்த ஒயரை சொருவிடுங்க. அந்த ப்ரௌன் கலர் ஒயரை கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு தானே போட்டிருந்தோம், அதை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. இப்போது நான் போட்டுகிட்டே வந்துட்டேன். பாருங்கள் மூணு லைன் போட்டாச்சு. போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு அந்த ப்ரௌன் கலர் ஒயரை கட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் நமக்கு மேலே வந்திருக்கு. சொருகிற அளவுக்கு கொஞ்சம் ஒயர் வர வர வரைக்கும் போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு லைனை விட்டுட்டு அடுத்த ரெண்டாவது லைன்லேருந்து சொருக ஆரம்பிங்க. ஒரு லைன் விட்டுட்டு மூணாவது பூவிலேருந்து சொருகுங்க. இப்போ போட்டுக்கிட்டு வந்த பூ இல்லாமல் போட்டுட்டு வந்த லைன் இல்லாமல் ரெண்டாவது லைனை விட்டுட்டு மூணாவது லைனில் சொருக ஆரம்பிங்க. அப்படி சொருகும்போது ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு மடங்கி உள்ளுக்கு வந்துடும். உள்ளார ஒயர் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சொருவுங்க. மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லைனாவது சொருவுங்க. அஞ்சு பூ வரைக்குமாவது சொருவுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போது பாருங்கள் ஃபுல்லாக நம்ம சொருகி முடித்தாச்சு. நமக்கு கூடை இப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள ஒயரை பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன். அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்படி ஒரு லைன் நமக்கு உள்ளார மடங்கி வந்துடும். மேலே உங்களுக்கு போட முடிஞ்சாக்க நாலு லைனாக போட்டுட்டு கூட நீங்கள் உள்ளார ஒன்று சொருகி விட்டுட்டிங்கன்னா மேலே மூணு லைன் தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த உருவம் பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பூஜை குடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இந்த கலரில் ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்த்துட்டு அது சரியாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அந்த மாடலில். அடியில் இந்த மாதிரி பின் அடிச்சிருங்க. பின் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். கீழேருந்து பாருங்கள் ஒரு மூணாவது லைன்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இடத்த செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைப்பிடி போடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே முறுக்கு கைப்பிடி, உருட்டு கைப்பிடி, ஈஸியாக ரெண்டு ஒயர் வச்சு போடுற கைப்பிடி எல்லாமே போட்டிருக்கோம். அதை பார்த்து அந்த மாதிரி கைப்பிடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.